நம்ம ஹிந்தி படத்தில் ரிலீஸ் ஆயிருந்த ஷேம் அப்படின்ற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவிக்கு நேம் ஏற்ற மாதிரியே வந்து ரெண்டு பேருமே பப்பி ஷேம் ஆகிடுவாங்க. கரெக்டாக தான் தலைவர் வந்து டைட்டில் சூஸ் பண்ணி வச்சுருக்காப்புல. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவரோட பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வேறு ஒரு இடத்துக்கு போயிருப்பாப்புல. ஸோ அவர் வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காரு. அந்த ஹோட்டலில் அவர் கூடவே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிப் அப்படின்றனால அவரோட பிஏ அந்த மேனேஜராக இருக்க ஒரு பொண்ணு ஒன்று வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் அப்படி கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ட்டு உள்ளே வருவாங்க. வீட் வீட்டு ஹோல்டான் ஹோல்டான் அப்படின்னு உங்க கத்துறதை பார்த்துட்டு அவங்க வெளியில் அப்படி நின்றுவாங்க. அப்புறம் அவங்க உள்ளுக்குள்ள பண்ணுறது இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அந்த கதவுக்கு இடையிலுக்கு கேப் வழியாக அவங்க அப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் மேனும் அவங்களோட அசிஸ்டண்டும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா, இப்படி இருக்கும்போது வராங்களே கதவு தட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை அப்படியே கொட்டி தீத்துட்டு இருப்பாங்க. இருந்து அஞ்சு நிமிஷம் பாரு அதெல்லாம் முடியாது போதும் போதும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுனா ஹவுஸ் கீப்பிங் அங்கேருந்து இவங்க பார்க்குறத லைட்டாக அந்த பிஏ பொண்ணு பார்த்துருவாங்க. உடனே அங்கேருந்து ஹவுஸ் கீப்பிங் வேகமாக ஓடி போயிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு யாருமே ரூமில் இல்லாத நேரமாக பார்த்துட்டு நம்மளோட ஹவுஸ் கீப்பிங் என்ன பண்ணுறாங்கன்னா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ரூமுக்கு வராங்க. அப்போ அவங்க லிஃப்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க அதே லிஃப்ட்டில் நம்ம தலைவர் அதாவது அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாருன்னா வராரு. அவர் ஸ்விம்மிங் ஃபூல் போகிறாரு, இவங்க அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ஓகே, அவர் ஸ்விம்மிங் ஃபூலில் போய் குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை அப்படியே சைடாக ஓரக்கண்ணால் பார்க்குறாரு. அப்போ தான் நமக்கு அவரோட உண்மையான ரூபம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வருது. நம்ம ஹவுஸ் கீப்பிங் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போனேன்னா அவங்க ரூம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அதாவது அந்த பிஸ்னஸ் மேனும் அந்த மேனேஜர் கேர்ளும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அவங்களே இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்க அந்த பெட்டில் உட்காந்து கிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இங்கே தான் வந்து மேட்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த சைட் தான் வந்து கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருந்தாங்க, இவங்க என்ன மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அப்படின்றத இவங்க அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. சார் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க டக்குன்னு எல்லாத்தையும் வந்து ரூம்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ஜன்னல் வழியாக பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்காரு. ஓகே, அவர் அங்கேருந்து அவர் பார்க்குறதே இவங்க பார்த்துட்றாங்க, டக்குன்னு மறைஞ்சு நின்னுறாங்க. அகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரூம்குள்ளே வந்து திரும்பி ரூம்லாம் அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் அவங்க வந்து பாத்ரூம் வாஷ்ரூம்குள்ளே போகிறாங்க. வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி போட்டிருந்த ஒரு பிளாக் கலர் ஒரு ட்ரெஸ் ஒன்று இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட யூனிஃபார்மை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அவங்களுக்கு மேலே போட்டு பார்க்குறாங்க. இவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அந்த பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு நம்மளோட பிஸ்னஸ் மேன் அவரோட ஃபோனை மறந்து வச்சு அது ஞாபகம் வந்து மேலே வராரு. ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே அந்த லேடி அப்படி ட்ரெஸ் மாற்றிட்டு இந்த நிலைமை நின்றுட்டு இருக்காங்க. அவர் அப்படியே ஷாக் ஆகிடுவோம் இன்னும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. உடனே ஹவுஸ் கீப்பிங் என்ன பண்ணுறாங்கன்னா பதறி அடிச்சுட்டு வைக்கமாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. சாரி சார்ன்ட்டு அந்த பிளாக் ட்ரெஸ் எடுத்து அப்படியே கீழே வைக்க போகிறாங்க. ஹே லேடி அதை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு லாங்குவேஜில் சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அவங்க கையிலே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இனிமேல் நான் உன்னையும் பார்க்கக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை இங்கே பார்க்கக்கூடாது, வெளியில் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. அடுத்து என்ன பண்ணுறா, அவர் உடனே வந்து அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அந்த மேனேஜர் வந்து அந்த லேடியை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க, என்னது இது இவ்வளோ நாள் உன் மேலே கம்ப்ளைண்ட்டே வந்தது கிடையாது, இது என்ன புதுசாக இருக்குது, நீ என்னையோட வேலையை விட்டு போயிடு, இன்றைக்கி ஈவினிங்கோடு நீ வேலையை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வார்ன் பண்ணி அவளை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அண்ட் மேனேஜர் வந்து பிஸ்னஸ் மேன் கிட்ட வந்து அப்பாலஜிஸ் கேட்டுட்டு, சார் இந்த கூப்பன் கார்டு வச்சுக்கோங்க, மசாஜுக்கான கூப்பன் கார்டு அது, சாரி அவங்க வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு ஸ்லம்மில் இருக்கவங்களாம் வேலைக்கு எடுக்கிறீங்க, கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாதவங்களாம் எந்த இடத்துல யாரை வைக்கணும் நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி மேனேஜருக்கு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஓகே அப்படின்ட்டு இந்த சீக்வன்ஸ் இதோடு முடிஞ்சுது. அதுக்கடுத்து இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரூம்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. அங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து லாண்ட்ரியில் போகிறதா லாண்ட்ரி ரூமில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே இவங்க கூட ஒர்க் பண்ணுற வேற ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீயே இந்த மாதிரிலாம் பண்ணேன், நம்மளால் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும், அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால் ரொம்ப ஏழையான மக்கள் அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக பேசிடுறாங்க. அந்த ஒரு விஷயம் அந்த ஹவுஸ் கீப்பரோட மனசை வந்து ரொம்பவே பாதிச்சிருது. நம்ம பிஸ்னஸ் மேன் மசாஜ் போகிறதுக்காக அந்த மசாஜ் கூப்பன் கார்டு எடுத்துகிட்டு மசாஜ் சென்டருக்கு உள்ளே போகிறாரு. அப்போதைக்கு நம்மளோட ஹவுஸ் கீப்பிங் இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்க ஃப்ளோரில் கேமரா இருக்க ரூமில் வந்து கேமராவை அப்படியே மறைச்சிட்டு அவங்களோட ரூம் உள்ளே போயிட்டு அங்கேருந்து எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணி வச்சிடறாங்க. அதாவது என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேனோட ரூம்குள்ளே போயிட்டு அவங்களோட வாஷ்ரூமில் கிளாஸ் எல்லாம் உடச்சி அந்த வாஷ்ரூம் உள்ளே போட்டு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மீட்டிங்காக போட்டு வச்சிருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடறாங்க, பேண்ட்லாம் கட் பண்ணி வச்சிடறாங்க. அதாவது இவர் வெளியிலே போக முடியாத அளவுக்கு எல்லாமே ஒவ்வொருதான் மாற்றி வச்சிடறாங்க. அண்ட் வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த ஜூஸில் என்னத்தையும் கலந்து வேற வச்சிடறாங்க.
அதாவது வாமிட் வர மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கலந்து வச்சிடறாங்க அதுக்குள்ளே. இது மாதிரி அந்த ரூமே ஒரு மாதிரி அலங்கோலப்படுத்திட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. கேமரா மேலே இருந்த துணியை அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இவர் அப்படியே ஒரு வழியாக வந்து மசாஜ்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ரூமுக்கு வராரு. டைம் ஆகிடுச்சு, அவர் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்க்காக தான் இந்த ஹோட்டல்லேயே வந்து ஸ்டே பண்ணியிருப்பார். அங்கே மீட் பண்ண வேண்டியவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஆனால் நம்ம பிஸ்னஸ் மேன் அப்போ தான் ரெடி ஆகிறதுக்காக வேகமாக உள்ளே வராரு. உள்ளே வந்து உடனே அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறாரு. ஜூஸ் குடித்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் அதுக்கப்புறம் அந்த ரூமில் ஒரு ட்ரெஸ் எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக ட்ரெஸ் போட போகும்போது ட்ரெஸ்லாம் வந்து தண்ணியில் நனைஞ்சு கிடக்கு, பேண்ட்டு கிழிஞ்சு கிடக்கு, அவர் காலில் வந்து குத்திக்கிறாரு, ரத்தம் வந்து அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட வந்து ஒரு பிச்சைக்காரன் அளவுக்கு அவர் வந்து மாற்றி வச்சுறாங்க. அங்கே இருந்த சூழ்நிலை வந்து அவர் அப்படியே மாற்றிடுது. அந்த டைமில் அவர் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஃபோனும் போக முடியாத அளவுக்கு அந்த இடம் மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்க ஒரு வேற ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக ஒருத்தர் உள்ளே வராரு. அவர்கிட்ட வந்து ஷர்ட்டு கோட்டு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் வேகமாக மீட்டிங் போகிறதுக்காக அந்த இடத்துக்கு மீட்டிங்காக ரெடி ஆகி அப்படியே காலில் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நடந்து முகமெல்லாம் ரத்தமாகிடுது. அவர் அப்படியே ரொம்பமோ பாவப்பட்ட நிலையில் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க மீட் பண்ண வேண்டியவங்களாம் இங்கே வந்துருவாங்க. ஸோ அவங்கள மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட மேனேஜர், அந்த லேடி இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து இல்லை சார் வந்துருவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப நேரமாக கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மேனேஜர் லேடி வந்து சிஇஓ பார்க்க, அதாவது பிஸ்னஸ் மேனை பார்க்கறதுக்காக மேலே அவங்க ரூமுக்கு வராங்க. இவர் கரெக்டாக கீழே மீட்டிங்காக உள்ளே வராரு. ரெண்டு பேருமே பார்த்துக்காத முடியல வந்தது. அது யாரை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்களோ அவங்களுமே அந்த இடத்த விட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கடைசியில் அந்த மேனேஜர் லேடியும் நம்மளோட பிஸ்னஸ் மேனும் மீட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அவர் ஒரு மாதிரி இப்படி பேசணுமோ ட்ரை பண்ணுறாரு, திடீர்னு வாமிட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட மேலே வாமிட் பண்ணுறனால அந்த பொண்ணு அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபும் குழந்தையே வந்துடுறாங்க. என்ன நடக்குது இங்கே, எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருந்துச்சு, இனிமேல் கண்ணு முன்னாடி நீ முழிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன், அவரோட பிஸ்னஸும் போயிடுச்சு ஃபேமிலியும் போயிடுச்சும் போது ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாரு. ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த மேனேஜர் லேடி வந்து அவங்களை காம் பண்ணுறதுக்காக தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்கிறாங்க. நீ முதல்ல இங்கேருந்து வெளியில் போகணும்னு சொல்லி மொத்த கோவத்தை அந்த லேடி மேலே அவர் காமிச்சிடுறாரு. அந்த லேடியும் அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு அங்கேருந்து போயிடறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹவுஸ் கீப்பிங் என்ன பண்ணாங்கன்னா, பயங்கர மாசாக அதே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்து நீ என்ன சொன்ன, நான் வந்து ஸ்லம்மில் இருக்கவளா, வைக்க வேண்டியவங்களை அந்த வைக்க வேண்டிய இடத்துல தானே வைக்கணும் நீ சொன்னல, ஸோ நீ சொன்னது எல்லாமே இப்போ கரெக்டாக நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி எகத்தாளமாக ஒரு பேச்சு வேற பேசிடுறாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங் லேடியை தரம் தாழ்த்தி பேசினதுக்காக இவரும் வந்து பசங்கப்பட்டுட்டாரு. அதே நேரத்தில் அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி பண்ணது தப்பு அப்படின்றனால அந்த லேடியுமே வந்து அங்கே இருக்க ஹவுஸ் கீப்பர்ஸ் எல்லா மத்தியிலையும் அவங்களும் அசிங்கப்பட்டாங்க. ஆனால் அதில் ரொம்ப பாவப்பட்ட ஜீவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் மேன் தான். அவர் பாட்டுக்கு வந்து ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த பொண்ணு எட்டி பார்த்து இந்த பொண்ணு தான் தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கு, இந்த பொண்ணு தான் தப்பாக பிஹேவ் பண்ணி ஹவுஸ் கீப்பிங் பண்ண வந்த இடத்துல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தது இந்த பொண்ணோட தப்பு தான். ஸோ யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க. நம்ம தலைவர் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சிப்பட்டார், அதுக்காக அனுபவிச்சார். ஸோ ரெண்டு பேருமே மாறி மாறி அசிங்கப்பட்ட ஒரே காரணத்தினால தான் அந்த படத்தை வந்து ஷேம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்கள்.